Chitra, Social Talk. Lena Tamilvanan Mari, உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சென்றவர்னா யார சுஜாதா? லேனா தமிழ்வாணன் ஒரு விதத்தில் எழுத்துக்கு காரணமாக இருந்தாருன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய ரீச் அடைகிறதுக்கு என்னை ஒரு ஆளாக உருவாக்குனதுக்கும் சுஜாதா தான் பெரிய காரணம். அப்படியா? அது என்னுடைய லைஃப் டைமில் வந்துட்டு நான் எந்த சந்தர்ப்பத்துலையும் நான் அதை சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேனா தமிழ்வாணன் மாதிரியே சுஜாதா என்னை ஒரு விதமாக மீட் பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கோவை ஞானி அவர் வந்து ஒரு இலக்கிய ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வந்துட்டு நடத்துகிறார், சிறுகதை பட்டறை. அப்போது கோவைஞானி நடத்துகிற நிகழ் பத்திரிகையில் என்னுடைய கவிதைகள், அதுக்கு முன்னாடி நான் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூமெண்ட்டு அந்த மாதிரி இயக்கங்களில் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப புரட்சிகரமான கவிதைகள்லாம் வந்து எழுதிட்டு இருந்த காலகட்டம். ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம், ரஷ்யாவில் நடந்த கொடுமைகள்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது வந்துட்டு. அதனால நான் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ட் ஆகிட்டேன். எங்கள் அம்மாவுடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒரு பெரிய அளவுக்கு பாதிச்சுது. இது எல்லாத்துலேருந்து நான் வேறு இருத்தலியல் சார்ந்த கொஞ்சம் வந்து புஸ்தகம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ இப்படிலாம் நான் படிச்சுட்டு இருந்த டயம். அப்போ தான் அந்த நிகழ் பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதுறேன், கால்களின் ஆல்பம்ட்டு. அது வந்து என்னுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு கவிதை. எடிட்டர் லெனின் கூட அதை ஒரு படமாக ஆக்கி பண்ணார் இதை. அப்போ அந்த கால்களின் ஆல்பம் வந்தப்போ அந்த நிகழ் பத்திரிகையில் தான் வருது. சுஜாதாட்ட வந்து அந்த நிகழ் பத்திரிகை வந்து ஞானி கொடுக்குறாரு மேடையில். சுஜாதா எல்லா இடத்துலையும் படிப்பார். ஆமாம், நீங்கள் எங்கே உட்காந்தாலும் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். வந்துட்டு ஒரு புக் ஃபேரில் உட்காந்தாலும் சரி, ஒரு எழுதினாலும் சரி, அதை வந்து வாய்ச்சிட்டே இருப்பார். அப்போ ஒர்க் ஷாப்பில் மற்றவங்க பேசிகிட்டு இருக்கிறது, படிச்சுட்டே இருக்கப்போ இந்த கவிதையை படிக்கிறார். டக்குன்னு அவருக்கு வந்து அது ஏதோ இன்ஸ்பயர் ஆகுது. உடனே ஒரு கதை எழுதுறதுக்கான கண்டென்ட் வந்து கதையில் தான் இருக்கணும், இல்லை ஒரு கவிதையில் கூட கதைக்கான கண்டென்ட் கிடைக்கும். அதுக்கு இதில் மனுஷ்ய புத்திரன் ஒருத்தர் வந்துட்டு இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு கூட்டத்தில் அந்த கவிதையை வந்து வாசிக்கிறார். ஒரு 300-400 பேர் இருக்காங்க, எல்லோரும் பயங்கர எமோஷனல் ஆகிடுறாங்க. திரும்ப திரும்ப அதை வாசிக்க சொல்கிறாங்க. சில பேருக்கு கண்களில் கண்ணீர் வந்துட்டு. சுஜாதாவுக்கு இது ஒரு புது அனுபவம், ஒரு கவிதையை பிடிச்சிட்டு இவ்வளோ பேர் எமோஷனல் ஆவானா அப்படின்ட்டு. அப்போ அவர் இங்கே வந்து அவர் எவ்வளோ பெரிய ரைட்டர் வந்து வந்து ஒரு முக்கியமான ஆள் போல் இருக்கு வந்துட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. உடனே அந்த வாரம் குமுதத்தில் அதை பற்றி எழுதுகிறாரு. அப்புறம் வந்து தூர்தர்ஷனில் அதை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் கனையாளில் எழுதுகிறாரு. எல்லாத்துலேயும் ஒரு 2 மாதம் இந்த இன்ஸ்டண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, எழுதுகிறாரு. அவருக்கு அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. கவிதை படித்து இந்த செஞ்சூரியில் ஒருத்தன் வந்து ஆள்றதுக்கு மக்கள் இருக்காங்களா? நிறைய விஷயம். உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணி ஒரு லெட்ரு போட்டேன், என்ன இதெல்லாம் படிச்சுட்டேன். அப்போ படித்தோன்னா அவர் எனக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு பதில் எழுதியிருந்தார். நீங்கள் ரொம்ப தூரம் நீ போக வேண்டிய ஒரு ஆள் வந்துச்சு, நீ எழுது, எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அவர் பாருங்கள் அதில் என்னன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி நல்ல கவிதைகள், நீ படிக்கிற கவிதைகளை எனக்கு எழுதி அனுப்பு, நான் அதை வந்து குமுதத்தில் விகடனில் என்னுடைய காலம்ஸில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் அது ஒரு மூமெண்ட் மாதிரி அதை பண்ணாருங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன். சுஜாதாவை கவர்ந்த அந்த கவிதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ அது என்னுடைய புத்தகத்தில் இருக்கு, வேணா நான் பார்த்து சொல்கிறேன். அதை வந்து அது கண்டென்ட் எப்படின்னா, இந்த ஒரு நான் நிறைய கால்களை பற்றி ஒரு கண்டென்ட் எழுதியிருப்பேன், விதவிதமான கால்களை பற்றி. ஆனால் கடைசியில் அது எப்படி முடியும்னா, ஆனால் நான் வந்து ஏன் இவ்வளோ கால்களை பற்றி நான் யோசிக்கிறேன், கால்களை வச்சு ஒரு ஆல்பம் தயாரிக்கிறேன். அந்த ஆல்பத்துக்குள்ளார கடைசியாக நான் ஒரு காலம் மட்டும் வைக்க மாட்டேன், அது என்னுடைய போலியோ கால்களை அப்படின்னு அந்த கவிதை முடியும். நான் நிறைய கால்கள் எழுதியிருப்பேன், இதை வச்சு ஒரு ஆல்பம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதுதான் அந்த கவிதை. அப்போது வந்து இவர் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், வந்து இந்த சுஜாதா என்னை தொடர்ந்து எழுதுனதுங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கிட்ட என்னுடைய கவிதைகளை கொண்டு போய் சேர்த்து, அதன் வழியாக யாரை பற்றி சுஜாதா எழுதிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. விடாமல் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு அறிவியல் கேள்வி பதில் வரும், அது திடீர்னு ரெண்டு கவிதை வரையை நுழைச்சி விடுவார். அந்த அறிவியல் கேள்வி பதிலுக்குள்ளே அது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், இலக்கியத்தை வந்து வெகுசனத்தலத்துக்கு கடத்தணும்னு சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் இந்த கவிதையை எழுதினவங்களை வந்து பல பேரை ஊக்குவிச்சிருக்காரு. இது மாதிரி சுஜாதா மட்டும்தான் பண்ணார், ரொம்ப பண்ணார். அதாவது அதுக்கு முன்னையும் பெருசாக யாரும் பண்ணலை, பின்னையும் பண்ணலை. அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன குரூப் இருக்கும், அந்த குரூப் ஆளுங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அல்லது அவங்களுக்கு நல்ல இடங்கள் சின்ன சின்ன குடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். சுஜாதாவுக்கு யார் எமங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த கவிதை விஷயம் உள்ளதாக இருந்தால் உடனே அதை தலையில் தூக்கி கொண்டாங்க. எப்படின்னா, நான் அவரை அடிக்கடி பார்க்க போவேன். திடீர்னு நான் பார்க்க போகிறப்போ ஒரு புக் எடுத்துகிட்டு வருவார். அந்த புக்கை பார்த்தோம்னா திராபையாக இருக்கும், ஒரு கவிதை தொகுப்பு. இதை கொடுத்த இதை பார்ப்பா அப்படின்னு கொடுப்பாருன்ட்டு. இதை பார்ப்பேன் சார், எதுக்கு சார் அப்படின்னு கேட்பேன். இல்லைப்பா, அதில் 72 பக்கத்தில் 12வது வரியில் ஒரு கவிதை இருக்குப்பா, பாரு. ஒரு 2 வரி கவிதை பாரு. எப்படா பொறுமையாக அவர் வந்து இவ்வளோ பிஸியான ஒரு ஆள் இதை படிக்கிறாருன்னா, கவிதையின் மேல் அப்படி ஒரு தீராத தாகம் அவருக்கு.
என் மேலே ஒரு பெரிய ஒரு பிரியத்தோடவும் ஒரு வந்து ஒரு ஈடுபாட்டோடவும் அதை பண்ணார். எனக்கு நல்லா அது மட்டும் இல்லை, நான் திரும்ப வந்து நான் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த பத்திரிகையிலேருந்து நான் விலகி வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த பீரியடில் என்னை கூப்பிட்டு வந்து நீ இதை நீ ஒரு பப்ளிகேஷன் நீ ஆரம்பி உனக்கு தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தன்னுடைய டைட்டில்லாம் கொடுத்தாரு. வந்து கொடுத்து நீ பண்ணு நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் இடையில் அவர் கடைசியாக அவர் மீட் பண்ணப்போ அப்போல்லோ உள்ள அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அப்போவும் கூட வந்து குங்குமத்துக்கு கேள்வி பதில் டிக்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப நெகட்டிவாக தோணிடுச்சு, சார் ரொம்ப நாள் இருக்க மாட்டாரோ அப்படின்ட்டு. அப்போ கூட நான் சொன்னேன், சார் எனக்கு உயிர்மைக்கு நீங்கள் ஒரு காலம் எழுதுங்க சார், எனக்கு எழுதணும் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி வந்து நான் 2-3 வருஷம் நான் எழுதாமல் இருந்தேன். நான் எழுதுகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். நீ ஒரு காலம் எழுத நான் ஒரு காலம் எழுதுகிறேன் அப்படின்னாரு. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அந்த சுச்சுவேஷன்லையும். நீ அவருக்கு நான் எழுதாமல் இருக்கேங்கிறது வந்து அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அடிக்கடி கேட்பார், நீ இப்போல்லாம் எதுவுமே எழுதுறதில்லை, உன் கவிதையெல்லாம் ஏன் பார்க்க முடியறதில்லை அப்படின்ட்டு. அதுதான் அவர்கிட்ட வந்து அப்புறம் அவர் நல்ல நிலைமையில் நான் கடைசியாக பார்த்தது. அவர் இறந்து போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் இருந்த ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னை விட்டு போன மாதிரி, ஒரு பிளெஸ்ஸிங் என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரு அப்படி ஒருத்தர் நான் மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் ஒரு ரைட்டராக என்னை ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு போனார், ஒரு பப்ளிஷராக என்னை வந்து உருவாக்குறாரு. அதாவது இன்றைக்கெல்லாம் ஒரு பப்ளிஷிங் ஆரம்பித்தா நிறைய கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சுஜாதாவோட திரைக்கதை எழுதுவது எப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் உயிர்மையில் நாங்கள் போட்டது. அது புக் ஃபேரில் வெறும் சுஜாதாவோட 6 புத்தகங்களோட 2002 ஸ்டால் எடுக்கிறேன். வெறும் 6 புத்தகங்களோட ஸ்டாலில் வைக்க புக்கு இல்லை, நிறைய வந்து பெயிண்டிங் அது இதெல்லாம் வச்சு மறைச்சி ஒரு ஷெல்ஃபில் மட்டும் வச்சு. அதில் திரைக்கதை எழுதுவது எப்படி ஸ்டாலுக்கு கொண்டு வந்த 3 நாளில் 1200 காப்பியும் சோல்ட் அவுட். ஒரு ஃபஸ்ட்டு புக்கு ஒரு பப்ளிகேஷனோடது 3 நாளில் அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆகுது. அது சுஜாதாவுக்கு மட்டும்தான் சாத்தியம். அது மட்டும் இல்லை, அந்த இதுக்கு ஓப்பனிங் வந்து மணிரத்னம் வந்தார், கமலஹாசன் வந்தார், நிறைய சிவசங்கரி இப்படி நிறைய பேர் வந்தாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படிலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்கெல்லாம் பேசினாங்க. அதில் அது மீடியாவில் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆச்சு, எல்லாத்துக்கும் சுஜாதாங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு. ஏன்னா சேனல்ஸில் அதை பற்றி நிறையா போட்டாங்க, பத்திரிகைகளில் எழுதினாங்க. ஒரு பப்ளிகேஷன் உள்ள வரையிலேயே எவ்வளோ ஸ்மூத்தாக லேண்ட் ஆனதுங்கிறது அதுக்கு சுஜாதா தான். எனக்கு பப்ளிகேஷனில் எந்த சேலஞ்சுமே இருக்குல்ல, அவருடைய பேருங்கிறது உயிர்மை அப்படியே ட்ராவல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதெல்லாமே வந்து ஒரு பெரிய பிளெஸிங்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது வந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு 2000 வந்தேன். 2000 வந்து வந்தப்போ தான் வந்து அப்போ நான் காலச்சோடு பத்திரிகையில் வந்து ஆசிரியராக இருந்தேன். அவங்க இங்கே சென்னையில் ஒரு அலுவலகம் தொடங்கினாங்க, அந்த அலுவலகத்தினுடைய இன்சார்ஜாக இங்கே வந்தேன். அந்த அலுவலகம் வந்து ஸ்ரீராம் சிட்பண்ட்ஸ் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்களுடைய இணையதளம் ஒன்றும் காலச்சூடு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு அவங்க ஃபன் பண்ணாங்க. அந்த வேலை சார்ந்தும் இந்த காலச்சூடு பத்திரிகையை சார்ந்தும் 2000 நான் வந்தேன். 2000 வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. நிறைய புது அனுபவங்களும் புது சேலஞ்சஸும், அது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸில் ஆப்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு விதத்தில் என்னை உருவாக்குன ஒரு ஊர்னா அது சென்னைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட என்னுடைய ஒன்று ஊர் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சென்னை தான் சொல்லுவேன். என்னுடைய சொந்த ஊரோ அல்லது நான் வந்து இன்னும் வந்து வளர்ந்து நான் ஒரு 10 வருஷம் திருநெல்வேலியில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. ஆனால் கூட சென்னை தான் என்னுடைய ஊருங்கிற உணர்வு தான் என் மனசில் இருக்குது. எந்த விதத்தில் மனுஷ்ய புத்திரன் சென்னை ஷேப் பண்ணிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன, நானே உருவாக்கிக்கிறதுக்கான நிறைய சேலஞ்சஸை கொடுத்தது. முதல்ல கான்டாக்ட்ஸ், நான் ரொம்ப இமேஜின் கூட பண்ண முடியாது இவங்களெல்லாம் மீட் பண்ணுவேன்னு நினைக்க கூட பார்த்துற அந்த மனிதர்களையெல்லாம் நான் சர்வசாதாரணமாக இங்கே மீட் பண்ணேன். ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனை நோக்கி தன்னை கொண்டு போச்சு. அது வரைக்கும் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் எதுவுமே கிடையாது, நான் ஒரு பப்ளிஷராக மாறினேன். அப்புறம் ரைட்டிங்க்கான ஒரு கண்டென்ட், வாழ்க்கை அனுபவம். அப்போல்லாம் வந்து இப்போ எல்லா கவிஞர்களும் மாதிரி ஒரு சின்ன வருஷத்துக்கு ஒரு குட்டி தொகுப்பு போடுவேன், சில வருஷம் 3-4 வருஷத்துக்கு கூட வரும். இங்கே வந்து தான் நான் எனார்மஸாக எழுத ஆரம்பித்தேன். 2010 வரைக்கும் எழுத்து சார்ந்தும் அப்புறம் உயிர்மை பத்திரிக்கையை ஆரம்பித்து மதிப்பகம் பத்திரிக்கை இது சார்ந்து 2010 வரைக்கும் ஒரு காலகட்டம் சென்னையில். அது முழுக்க முழுக்க என்னுடைய பதிப்பக வாழ்க்கை, இப்போ எழுத்து வாழ்க்கை இது சார்ந்து இருந்தது. 2010 அப்புறம் மீடியா பாலிடிக்ஸ் இந்த 10 வருஷங்கள் அதை எடுத்துக்கிடுச்சு. அப்படியே வந்து 2010 2021 வரைக்குமே அதுதான் என்னுடைய ஒரு பெயின் மெயின் ரோலாக இருந்தது. ஒரு விதத்தில் வந்து அன்றைக்கி எப்படி ஒரு சுஜாதா வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தாரோ, அதே மாதிரி கலைஞர் வந்து என்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தார்.
அவர் தான் என்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை வந்து பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அன்றைக்கி தளபதி தான் வந்து கூப்பிட்டு அந்த அப்பாவை அவங்க நீங்கள் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நெஞ்சுக்கு நீதி புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பேசின உரை தான் வந்து என் வாழ்க்கையில் கலைஞர் ரொம்ப ரசித்தார் அந்த உரையை வந்து. ஏன்னா அதை நான் அப்போ வந்து சொன்னேன் அந்த மேடையில், அதுதான் ரொம்ப ரசித்தார். கலைஞரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் இருக்குது. அவர் எப்போவுமே தன்னுடைய தகுதிக்கு குறைவானவர்களோடு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். அரங்கத்தில் பயங்கரமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கைதட்டல் வந்து. அவருக்கு ஈக்குவலான ஆள் கூட அவருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் அவருக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப ரசித்தார். இதை விட அழகான வரிகை ஒன்றும் இருக்க முடியாது. அதுதான் ஆனால் கட்சியில் போய் சே அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பார்ட்டியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ அப்போ கனிமொழி அப்புறம் தலைவர் எல்லாம் தான் கூப்பிட்டு போனாங்க. பண்ணுறப்போ அப்போ ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த அப்படி நினைந்து பார்த்தாரு, பார்த்து சிரித்தார். அப்போ அந்த இது இந்த நோட் புக்கு ஒன்று அந்த இது மெம்பரை சேர்க்குறதுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அவர் என் பேரை எழுதி சைன் பண்ணார். சைன் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் கௌரவத்துக்கு ஒரு குறை வராமல் நாங்கள் பார்த்துப்போம்ப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ரிவார்டான ஒரு வாக்கியம் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் இதை தான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆள், எத்தனை கோடி பேர் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார், எவ்வளோ இஷ்யூஸை எவ்வளோ பர்சனாலிட்டிஸை எவ்வளோ பிரச்சனைகளை அவர் மீட் பண்ணியிருப்பார். அவர் புது ஆள் அந்த கட்சிக்குள்ளே வர்றேன். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நான் ஒரு ரைட்டருங்கிறது தான். ஒரு ரைட்டருங்கிற ஒரு ஆள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை அது. அது வேறு யாருமே அவ்வளோ ஈஸியாக அவர்கிட்ட அதை பெற முடியாது. வந்து ஒரு ரைட்டர் நம்ம கட்சிக்கு வர்றான், உங்கள் கௌரவத்துக்கு ஒரு குறை வராமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறேன்னா அந்த ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அப்படி பார்க்குறப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒன்று வந்து எனக்கு தோணுது. இப்போ எனக்கு நான் எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்து கூட தான் நான் இருந்திருக்கேன் எல்லா ஃபீல்டு. சுந்தர் ராமசாமி என் லைஃப்பில் என்ன ரொம்ப ஷேப் பண்ண ஒருத்தர். அவர் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய திங்கிங், என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ஒரு அப்ரோச், என்ன நான் இப்போ பேசுகிற விதம், அப்படி எத்தனையோ விஷயங்களில் அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ஒரு விதத்தில் ஒரு ஹீரோ மாதிரி என் லைஃப்பில். அப்படி யோசிக்கிறப்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா எல்லா துறையிலுமே ஒரு பெஸ்ட்டான அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையில் வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு அனுபவமாக நான் நினைக்கிறேன். உங்களை கொண்டாடிய பத்திரிகைகள்னால் எந்தெந்த பத்திரிகைகள் சொல்கிறீங்க? ஆக்சுவலி வந்து எனக்கு முதல்ல எழுதுறதுக்கான அல்லது என்னுடைய படைப்புகளுக்கான வாய்ப்புகளை வந்து பிரபல பத்திரிகைகளில் கொடுத்ததில் குமுதத்துக்கும் விகடனுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து குமுதம் வந்து என்னுடைய பல படைப்புகளை வந்து விருப்பத்தோடு பிரசுரித்தாங்க. ஆனால் விகடனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, எந்த பத்திரிகையிலையாவது ஒரு கவிதையை 20 பக்கம் நீங்கள் பிரசுரித்து பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு கவிதையை பா கிளிக்காவியம்னு ஒரு கவிதை எழுதினேன். அது 20 பக்கம் விகடனில் ஃபுல் சைஸில் வந்துட்டு அதை நானே உயிர்மையில் அவ்வளோ பெருசு போடுவேனாங்கிறது சந்தேகம். ஏன் பத்திரிக்கையில் அதை அனுப்பிச்சேன். கண்ணன் எடிட்டராக இருந்தார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதை ஃபுல்லாக போட்டுடுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 25 பக்கத்தில் ஒரு கவிதை, காதலின் 100 சம்பவங்கள். ஒருத்த காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு 100 சம்பவம் நடக்குது. அந்த 100 சம்பவத்தையும் நான் எழுதுகிறேன் 25 பக்கம். ஒரு தீபாவளி மலரில் ஒரே ஒரு கவிதை 25 பக்கத்துக்கு வருது. இதெல்லாம் அவங்க எந்த ரைட்டருக்கும் எந்த போயிட்டுக்கும் கொடுத்தது கிடையாது. விகடனோட இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒன்று நடந்தது இல்லைங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அது அது அந்த மாதிரி ஒரு விகடன் அது கொடுத்த ஒரு ஸ்பேஸ். அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா, நம்ம 2015 சென்னையில் வெள்ளம் வந்தது இல்லையா, அப்போ அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்புகளை நேரடியாக சந்தித்தவங்களில் நானும் ஒருத்தேன். அதில் வந்து வேறு யாருமே பார்க்காத நிறைய காட்சிகளை நான் பார்த்தேன், நிறைய அனுபவங்கள் எனக்கு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து கவிதைகளாக எழுதினேன். அப்போ வந்து என்னென்னா ஒரு 10 போயம் எழுதினேன். 10 போயம் எழுதிட்டு அதில் 2-3 ஃபேஸ்புக்கில் போட்டேன். உடனே விகடன் வந்து கூப்பிட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போடாதீங்க, எங்கள் எல்லாத்தையும் அனுப்புங்க நாங்கள் போடுறோன்னு. அப்போ இந்த சென்னை வெள்ளம் பற்றி எழுதினேன். ஒரு 10 கவிதை அந்த வாரம் விகடனில் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொரு 10 போயம் கொடுங்க அடுத்த இஷ்யூலையும் போடுறோன்னு. அது பயங்கர வைரலாக அது போச்சு விகடனை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் வர்றப்போ நம்ம கவிதை மட்டுமே படிக்கக்கூடிய வாசகர்களை தாண்டி ஒரு ஒரு பொது மனிதனை போய் நம்ம ரீச் ஆகும். அது பெரிய ஒரு அனுபவம் அது. அப்புறம் அதுதான் அந்த கவிதைகள் தான் வந்து ஊழியின் தினங்கள்னு ஒரு புத்தகமாக கூட கொண்டு வந்தேன். அதேமாதிரி வந்து அனிதா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா, சூசைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் திருச்சியை கடந்து எங்கள் மதுரைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ தான் சூசைட் நடந்திருக்கு அரியலூர்லேருந்து. இது அப்போ தான் வந்து ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் விகடனில் இருந்து ஒரு ஃபோன் வருது, நீங்கள் வந்து
அனிதா இறந்துட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதி தர முடியுமா அப்படின்னு என்னைக்கு வேணும்னு கேட்டேன். ஃபாரம் வந்து நைட்டு பிரிண்ட்டுக்கு போகுது, எனக்கு 1 hour தர முடியுமான்னு எனக்கு தெரியும். செய்தி கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், ஏன்னா அது சம்மந்தமாக நான் நிறையா எழுதிட்டு மீடியாவில் எல்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு டைம். 1 hour எப்படின்னு கேட்டேன், எனக்கு தெரில, நீங்கள் எழுதி கொடுங்க, அது நாளன்னைக்கு ஒரு இஷ்யூவில் வரணும், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. உடனே காரை நிறுத்த சொன்னேன், காரை நிறுத்த சொல்லி கூட வந்தவங்களாம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து மொபைலில் கண்ணீரோடு தான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அப்போயே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறேன். அனுப்பிச்சோடனே 2 நாளில் அது பிரிண்ட் ஆகி அது வருது. அப்போ வந்து அந்த அது நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அனிதாவுக்கு ஆதரவாக. அப்போது நாகையில் பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த விகடனை எடுத்து வச்சுட்டு ஒரு பையன் ட்ரெயின் மேலே ஏறி நின்று கண்ணீரோடு அந்த கவிதையை படிக்கிறான். அந்த வீடியோ ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு விகடன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த ஸ்பேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க. அது நான் என்றைக்குமே வந்து அதை நான் மறக்க மாட்டேன். அது அது அந்தளவுக்கு அவங்க ஒரு இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குமுதமே எனக்கு அவ்வப்போது என்னுடைய சில முக்கியமான படைப்புகள்லாம் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓவராலாக எல்லா பத்திரிகைகளுமே என்னுடைய படைப்புகள் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. கதைகள் எழுதுறதை பற்றின பக்கம் ஏன் உங்களுடைய கவனம் திரும்பவே இல்லை? ஆக்சுவலாக நான் கதை எழுதணுன்னு தான் நினச்சேன். அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரணம் யோசித்து பார்த்தோம்னா, கதைங்கிறது டீட்டெயிலிங். எனக்கு புற உலக அனுபவங்கள் ரொம்ப குறைவு. நான் பெரும்பாலும் ஒரு இடத்துல தானே இருக்கேன். நீங்கள் ஒரு கதையை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா 4 இடத்துக்கு சுற்றி அலைஞ்சு 4 மைனூட்டான டீட்டெயில்ஸை நீ வந்து நீங்கள் பதிவு பண்ணும். இப்போ நம்ம ஏன்னா நான் படிக்கிற மாஸ்டர்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கவங்க எல்லாமே ஒரு இடத்தையோ ஒரு இதையோ எவ்வளோ மைனூட்டாக சித்தரிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் தான் என் மனசுக்குள்ளே ஃபில் ஆகிருக்கு. லேண்ட்ஸ்கேப் எனக்கு வந்து பெருசாக என் மனசுக்குள்ளே இல்லை. அப்புறம் வந்து இடங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் என் மனசுக்குள்ளே பெருசாக இல்லை. ஆனால் என் மனசுக்குள்ளே கதைகள் நிரம்பியிருக்கு நிறையா. அதனால் நான் என்ன பண்ணேன், என் கவிதைகளுக்குள்ளேயே நிறைய கதை எழுத ஆரம்பித்தேன். நிறைய கேரக்டர்ஸு, நிறைய விதமான பாத்திரங்கள். இப்போ கிளிக்காவியமே அப்படி தான், அது ஒரு பெரிய குறுநாவல், அது அது ஒரு கவிதை வடிவில் எழுதினேன். இப்போ பிஞ்சுங்கிற ஒரு ஆப்பில் தாராவின் காதலர்கள்னு ஒரு தொடர் எழுதிட்டுருக்கேன். அது ரொம்ப பரவலாக விரும்பி படிக்கப்படுது. ஒரு தாராங்கிற ஒரு பொண்ணு, அவள் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, அவளை தேடி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டோரி வந்து. இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த சாப்டர் தான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். அது அது கவிதை வடிவில் தான் அந்த நாவல் எழுதியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாவல் எழுதணும், ஃபிக்ஷன் எழுதணுங்கிறது தான் என்னுடைய மெயினான ட்ரீமே. அது தான் வந்துட்டு நான் எழுத வந்தது. ஆனால் எனக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு பிளாக் இருக்குது, இல்லை கதைகளுக்கு தேவையான சில பேக்ட்ராப்ஸை என்னால் துல்லியமாக உருவாக்க முடியல. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கதை சொல்லல் முறையில் அது தேவையில்லைன்னு வைங்க, நீங்கள் வேறு எமோஷன்ஸ் வழியாகவே கூட ஒரு கதையை சொல்லிட்டு போகலாம். ஆனால் கூட நான் படித்து வியந்த மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நான் அவங்களும் போய் தானே எழுதணும்னு நினப்பேன். அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருக்குது எனக்கும் புற உலகத்துக்கு இடையில். அதனாலே நான் கதைகளை என்னுடைய கவிதைகளுக்குள்ளே சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கவிதை எழுதும்போது அதுக்கான கரு, இதை பற்றி எழுதணும் அப்படின்றத எப்படி தீர்மானிப்பீங்க? ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே பணயமாக வச்சு சூதாடுற ஒரு விஷயந்தான் என்னுடைய லைஃப் ஒர்க்கு எல்லாமே. அப்படி பார்க்குறப்போ நான் என்னுடைய லைஃப்பை திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இந்த நிமிஷத்தினுடைய உணர்ச்சிகளின் வழியாக நான் வாழக்கூடிய ஒருத்தர். அப்படி பார்க்குறப்போ இந்த வாழ்க்கை எனக்கு எதை கொடுக்குதோ அதை வந்து நான் வந்து இது எனக்கு மட்டும் நடக்கிறதா நான் பார்க்குறது இல்லை. நான் என்னுடைய கருக்களை எப்படி உருவாகுறதுங்கிறது சொல்ல வர்றேன். இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம் நடக்குது, இல்லை ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது, ஏன் ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இது எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக நடக்கிற ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கும் இது இதே வடிவத்தில் தான் நடக்கும், இங்கே இருக்கவங்களுக்கும் இதே வடிவத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதை நான் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். அதை நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மனுஷ்ய புத்தனுக்கு இது நடந்ததுன்னு எதையுமே நீங்கள் படிக்க முடியாது. இது இது நமக்கு இது தானே நடந்தது, உலகத்துக்கு நடந்தது தான். ஆமாம், இந்த கவிதைகளை படிக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சொல்லப்படுதுனா, என் லைஃப்பில் நடந்த ஒன்று உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீயும் நானும் ஒன்று தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு வீட்டில் இருக்க, நான் ஒரு வீட்டில் இருக்கேன். நீ ஒரு வேலை செய்கிற, நான் ஒரு வேலை செய்கிறேங்கிறது தான் வித்தியாசம். நீ ஒரு வயசில் இருக்க, நான் ஒரு வயசில் இருக்கேன், இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தான் நடக்குது. ஒரே மாதிரியான பிரச்சனை, ஒரு பேட்டர்னைஸ்குள்ள லைஃப் வந்துருச்சு, ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஏமாத்துறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஏமாத்துறோம். நான் அன்பு செலுத்துறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அன்பு செலுத்துகிறான் இல்லையா. இந்த பேட்டர்னை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ளார எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் திரும்ப திரும்ப நடக்குது. நம்மளுக்கு நம்மளை சுற்றி 100 வட்டங்கள் இருக்குது, ஆனால் எல்லோரும் அந்த வட்டங்களுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கண்டன் பிரச்சனையே இல்லை.
இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, அதை நான் எனக்கு எடுத்தாத எனக்கு நடந்த மாதிரி எழுதுவேன். அதாவது எனக்கு நடந்த ஒன்றை இது இவருக்கு நடந்திருக்குங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நான் எழுதுவேன். என்னுடைய கண்டனுங்கிறது எதுவுமே பர்சனலிஸ் கிடையாது. அதை முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தினுடைய உணர்வுகளை நான் மாற்றிட்டேன். அப்புறம் நான் நிறைய பேர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆள். நான் வந்து மற்ற ரைட்டர்ஸ் மாதிரி ஒதுங்கி வாழக்கூடிய ஒருத்தன் இல்லை. எனக்கு ரொம்ப கேட்க பிடிக்கும், எனக்கு ரொம்ப பேச பிடிக்கும். நான் இப்போ ஒரு ஒரு ட்ராவல் பண்ணுறேன், கூட இருக்காதவங்கள்ட்ட நான் பேசுவேன், அவங்க தொழிலை பற்றி கேட்பேன், அதில் அவங்க பிறக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்பேன், அவங்க ஃபேமிலி பற்றி கேட்பேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் இருந்ததுன்னா அந்த அசௌகரியத்தை பற்றி கேட்பேன். இது எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனித மனங்களோடு உரையாடிக்கிட்டே இருக்குதுங்கிறது எனக்கு தீராத கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப கனெக்டடான ஒரு ஆள், ஒரு ரைட்டர் எப்போவுமே மோஸ்ட்லி கனெக்டடாக இருக்கணும், ஒரு கலைஞன் கனெக்டடாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆக்டர்னால் நீங்கள் பத்து பேரோட மேனரிசத்தை பார்த்தா தான் நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். நீங்கள் நீங்களாகவே இருக்கிறதுல என்ன இருக்குது? வனதாசன் ஒரு கவிதை சொல்லுவார், என் கையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் கைகளை என் கைகளாகவே இருக்கிறதுல என்ன இருக்குது கேட்பார் வந்துட்டு. அது வேற ஒரு கையாக உங்களுக்கு தெரியும், தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் நான் நிறைய மனிதர்களோடு வந்து நான் புழங்கக்கூடிய ஒரு ஆள். அது எனக்கு ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் விட உங்கள் மனசு ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும், எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு இருக்கணும், ஒரு திறந்த மனதோட ப்ரிஜுடிஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய புழங்கக்கூடிய எல்லைகள் இதோட பல பேர் நிறுத்திக்கிறவங்களுக்கு அந்த எல்லைக்குள்ளே தான் அவங்க ரைட்டிங் இருக்குது. அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு கலைஞனும் ஒரு ஆர்டிஸ்ட்டும் அப்படி இருக்கக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு இறைக்காக காத்திருக்கிற ஒரு விலங்கு மாதிரி வந்துட்டு அவன் தன்னுடைய கண்டென்ட்டுக்காக. என்னுடைய வாழ்க்கையில் நானும் எனக்கு ஒரு கண்டென்ட் தான், நீங்களும் எனக்கு ஒரு கண்டென்ட் தான். எனக்கு கண்டென்ட்டை தவிர ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். எல்லா ஏதோ ஒன்று அவன் எழுதுறதுக்கான ஒரு ஒரு சப்ஜெக்டாக மாறிடுறான். ஒரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, கூட இருக்கு பயமாக இருக்குன்னு, என்னென்ன நீ எப்போ எழுதுவேன்னு தெரியாது அப்படிம்பாங்க. அது ஒரு உண்மை. ஏன்னா எல்லாமே சப்ஜெக்டாகவும் கண்டென்ட்டாகவும் தான் ஒருத்தனுக்கு தோணும். ஏன்னா நான் ஒரு ஃபுல் டைம் ரைட்டர் இருந்துட்டு, நான் ஒரு பார்ட் டைம் ரைட்டர் கிடையாது. அதுதான் பிரச்சனை. உங்களுடைய காதல் கவிதைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உறவுகளுக்குள்ளார நிறைய கேம் இருக்குது, முக்கியமாக ஆண்பெண் உறவுகளுக்குள்ளார ஒரு பவர் கேம் இருக்குது. உங்களுக்கு பிடித்த கவிஞர்கள் அப்படின்னா யார் யார் சொல்லுங்கள்? டெல்லியோட கவிதைகள் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பல கவிதைகள் காதலர்களுடைய பேசும் மொழியாக இருந்திருக்கு இல்லையா? நான் அதை வந்து ஒருத்தர் மேலே காட்டுற ஒரு அன்பு இல்லை வெறுப்பு. இன்றைக்குள்ள எழுத்தாளர்களோட யாரோட வந்து யார் யாரோடலாம் நீங்கள் நல்ல நட்பில் இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து யார்கிட்டையுமே பகை இல்லைன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கு. யார் கூடலாம் நட்பில் இருக்கேன் அப்படிங்கிறப்ப